ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் முதல் 100 இடங்களில் பிடிச்சவங்கள மொத்தம் 40 பேர் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரையில் இருக்கிற தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதே போல் 2017 வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்லையும் முதல் 50 இடங்களில் மொத்தம் 30 பேர் அதே ராமேஸ்வரத்தில் இருக்கிற தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினாங்க அப்படின்ற இன்னொரு நியூஸும் வந்திருந்தது. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி முதன் முதலாக விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாரபட்சமும் இன்றி உரிய விசாரணை நடத்தப்பட்டு உண்மை நிலையை கண்டறிவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. முறைகேடுல யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க யாரும் டிஎன்பிஎஸ்சி மேல நம்பிக்கையை இழக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் அமைதி காக்க வேண்டும் அப்படின்னும் டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடைமுறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முறைகேடுல ஈடுபட்டு அரசு வேலையை அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசு வேலையை பறிக்கப்படும். அதே போல குரூப் ஃபோர் எக்ஸாம்ல முறைகேடா யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள தகுதி இழப்பு பண்ணிடுவாங்க. அவங்களால வருங்காலத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எதுவும் எழுத முடியாது. டிஎன்பிஎஸ்சி உரிய விசாரணை நடத்தப்பட்டு உண்மை நிலையை கண்டறிவோன்னு சொல்லியிருக்காங்க. முறைகேடுல ஈடுபட்டவங்க மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால உண்மை என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.